நடிகை சித்தி இது அன்னைக்கு வயசு 27 ஆகுது. மும்பையை சேர்ந்த நார்த் இந்தியா சைடு நடிகை. ஸோ தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். ஸோ இவர் வந்து தமிழ் சினிமாவில் 100 கோடி வானவில் அப்படின்ற ஒரு சின்ன பட்ஜெட் படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சொற்ப படங்கள் தான் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். கடந்த ஒரு 3 வருஷத்தில் இவர் இன்ட்ரடியூஸ் ஆகி 3 வருஷம் ஆகுது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 படங்கள் தான் மொத்தமே நடிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து அவருக்கு பெருசாக அந்த லிப்சிங்க் இல்லை, அது ஒரு விஷயம் அப்படின்றதாலையும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நடிப்பு திறமையை வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற நடிகைகளை கம்பேர் பண்ணும்போது பெருசாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இவருக்கு வந்து பெருசாக கவர்ச்சியும் வந்து காட்ட மாட்டேன் அப்படின்னு இருந்தார். ஸோ இந்தி மும்பை சேர்ந்த நார்த் இந்தியா சேர்ந்த நடிகை அப்படின்ற ரேஞ்சில் இருந்துக்கிட்டு கவர்ச்சி காட்ட மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பல நடிகர்கள் நடிகைகள் அப்புறம் வந்து அந்த இயக்குநர்களே வந்து கம்ப்ளைண்ட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியாக சொல்லி பேசி பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த நடிகை வந்து பெருசாக வந்து காட்டலை. ஆனால் இப்போது மனம் இறங்கி வந்திருக்காங்க. ஸோ வந்து 3 வருஷம் ஆச்சு, இவ்வளோ தான் படம் நடிச்சிருக்கோன்றதால அடுத்து இவங்க இறங்கி வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோவா ட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிப்பு போயிருப்பாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட பிக்னி மாதிரி தான் வந்து ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாழுக்கு முக்கால் வாசி தெரியும். ஸோ இது வந்து படத்தில் கூட பெருசாக காட்டினதில்ல. இப்போ வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாழுகும் வந்து அந்த பள்ளத்தாக்கம் வந்து பெருசாக இருக்கிற மாதிரியான காட்டியிருப்பார். அது ஒரு புறம் இருக்கு. இப்போ ரீசெண்டாக அவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிளாக் மேலாடை மட்டும் போட்டுக்கிட்டு அதில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாரு. ஸோ அதுதான் வைரலாக போச்சு. ஸோ இதில் உள்ளாடையோட ஒரு ஃபோட்டோ திரும்பி நிற்கிற மாதிரியான ஃபோஸ் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி முன்னழுகு பெருசாக இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு இதுதான் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பார். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் எப்படி அமையுது, இவருடைய கவர்ச்சி எந்த லெவலில் இருக்க போகுதுன்றதை நம்ம சேனல் அடிக்கடி அப்டேட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.